அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மீட் ஒன்று நடக்குது. என்ன மீட் அப்படின்னா, 43 ரிலையன்ஸ் அவங்களுடைய தொடக்கம், அதாவது தொடங்கி 43 வருஷத்தோட விழாவை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று முகேஷ் அம்பானி சொல்கிறாரு. ஏன்னா வந்து இந்த விழாவில் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து புது புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்களா, ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது உலக நாடுகளே வந்து பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இவங்க வந்து பேசுகிறாரு. முகேஷ் அம்பானி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் சொல்கிறாரு. ஏன்னா வந்து இவங்க எண்ணெயில் தான் வந்து பயங்கரமாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறதுல வந்து பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் கச்சா எண்ணெயை ஃபுல்லாக வந்து காலி பண்ண போகிறாங்க, எடுக்க போகிறாங்க, வேற ஒரு தொழில்நுட்பத்துக்கு போக போகிறாங்க. அதாவது நம்ம மின்சாரம் அந்த மாதிரி இருக்கல, மின்சார காரு அந்த மாதிரி இருக்கல. ஸோ பெட்ரோல்லேருந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக பெட்ரோல்லேருந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக வேற ஏதாவது கண்டுபிடிச்சி வேற எதுலையாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. இவங்க வந்து அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் எடுத்துகிட்டு வராங்க. நெட்ஒர்க் எடுத்துகிட்டு வந்து இவங்களோட பிளான் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோனா எல்லாமே பண்ணலாம். அதாவது நெட்ஒர்க், நீங்கள் ஃபோன் மூலயமா வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், நெட் மூலயமா எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறோன்னா இது வந்து ஈஸியாக வந்து இந்திய மக்களை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவில் வந்து 5G அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. 2021 வந்து இந்த 5G நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் இந்தியாவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் இந்த 5G எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது தான் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. ஏன்னா வாவோ அப்படின்னு சொல்ற ஒரு நிறுவனம் தான் வந்து சைனால பயங்கரமா வந்து 5G வந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து இவங்க தான் உலகத்துக்கே கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் முறியடிச்சுட்டு நாங்க வந்து தான் தரப்போறோம், எங்களோட நெட் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல வந்து கிட்டத்தட்ட 3.1 லட்சம் பேர் வந்து முதலீட்டாளர்களா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.1 லட்சம் பேர் வந்து முதலீட்டாளர்களா இருக்காங்க. இவங்களை வந்து இந்த மீட்டிங் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 43 ஆண்டு விழா, இவங்க வந்து பல ஆண்டு விழாவில் வந்து பயங்கர விமர்சையாக கொண்டாடுவாங்க. இதில் வந்து ஒரு சில அவங்களுடைய முதலீட்டாளர்கள் தான் வந்து கலந்துப்பாங்கள. ஸோ ஆனால் இந்த விழாவில் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட் அப்படின்ற மாதிரி, ஜூம் மீட் அப்படின்ற நிறைய இருக்குல்ல ஆப்பு, அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எல்லா மீட்டிங்கும் கம்பெனிஸ் மீட்டிங்லாம் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமாக தான் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜியோ மீட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆப் எடுத்துகிட்டு வந்ததுனால அது வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும், ஜூன் மாதம் தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜூன் மாதம் ஆரம்பிச்சு அது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி இப்போ வந்து அந்த மீட் மூலியமாகவே அதாவது ஜியோ மீட் மூலியமாகவே வந்து இந்த மீட்டிங் நடத்திருக்காங்க அப்படின்ற, இந்த ஆண்டு விழா நடத்திருக்காங்க, இந்த மீட்டிங் நடத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பாக இதுவும் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக செயல்படுறாங்களே, அதாவது ஜியோ மாதிரி ஒரு வேகமாக இல்லையே யாருமே அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது நான் ஒன்று பண்ணனா, நான் ஒன்று இறங்கினா அதை வந்து முடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து முகேஷ் அம்பானி வந்து இப்போ வேகமாக போயிட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன். ஜியோ மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக், கூகுள் ஆல்ரெடி தெரியும், ஜியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஜியோ மார்ட், அது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஜியோ மார்ட் அப்படின்னா, இவங்க வந்து இந்த மளிகை சாமான் பல பொருட்கள் வீட்டுக்கே தேடி வந்து கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து அடுத்ததான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலயமா ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ நம்மளுக்கே தெரியும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த கூகுள் தான் வந்து நம்மளுடைய அந்த இணையதளங்களே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லலாம். ஸோ ஜியோவும் இதில் இணைஞ்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாருங்க. வருங்காலத்தில் இவங்க தான் வந்து இந்த இணையதள, அதாவது இன்டர்நெட் வேர்ல்டே வந்து ஒரு ஒரு கையில் எடுத்துகிட்டு வந்து இந்த இந்தியாவை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ நீங்கள் வீடு, ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் இந்த 43rd ஆண்டு விழாவில் பேசுனதில் வந்து முடிவெடுக்கப்பட்டது. கண்டிப்பாக அடுத்ததாக இன்னொரு விஷயம் எடுத்துட்டு வராங்க. ஒரு மேலே வந்து அட்வான்ஸாக போயிருக்காங்க. என்னென்னா இந்த கிளாஸ்லாம் போடுவாங்களா, விர்ச்சுவல் கிளாஸ், இப்போ நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம இதை போட்டோன்னு வச்சிங்களா, நம்மளுக்கு வந்து வேற ஒரு உலகத்துக்கு நம்ம போகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அதாவது வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு அந்த கண்ணாடியை போட்டோன்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்ற ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம இப்போ ரியலாக போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த கிளாஸை எடுத்துகிட்டு வந்த அது வந்து எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறோம் அதெல்லாம் சொல்ல, பட் எவ்வளோ விலை அதுவும் சொல்ல, பட் இருந்தாலும் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்தால் இன்னும் பயங்கர அட்வான்ஸாக இருக்கும். இப்போது இந்தியா வந்து வேர்ல்டுக்கே வந்து 5G கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது மூலயமா தெரியுது. இப்போ 5G நெட்ஒர்க் வந்து இந்தியா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொடுக்க போகுது. யார் மூலயமானா, ஜியோ மூலயமா
கிளீனாக தெரியுது அப்படின்ற விஷயம் இது மூலியமாக நம்மளுக்கு கிளியராகவே தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறது என்னன்னா, ஜியோ தான் வந்து நம்ம வேர்ல்டு, அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டை வந்து கலக்க போகுது அப்படின்ற விஷயம் வந்து இது மூலியமாக கிளியராகவே தெரியுது. மற்றவங்களுடைய ஆண்டு விழா எப்படி நம்மளுக்கு தெரியாது, ஆனுவல் ஃபங்க்ஷன் எப்படின்னு தெரியாது, ஜியோட ஆனுவல் ஃபங்க்ஷன் அதாவது ரிலையன்ஸ் அவங்க குழுமத்தோட ஆனுவல் ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரியான அதிரடி முடிவுகள்லாம் அறிவிப்புகள்லாம் பல இருக்கும். அதனால தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பல நெட்வொர்க்லாம் வந்து இதனால் வந்து அடி வாங்குகிற நிலைமை ஏற்படும் அப்படின்ற விஷயமும் இதுலேருந்து தெரியுது. ஸோ அதனால் நம்ம பொறுத்துலேருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.